வணக்கம், நான் திருப்பூர்ஸ்லேருந்து சுபா மோகன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தில் ஒன்றான குதிரைவாளி அரிசியோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவது குதிரைவாளி பார்த்திங்கன்னா மற்ற சிறுதானியத்தில் காட்டிலும் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லோ கிளசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். ரெண்டாவது இது வந்து குளூட்டன் ஃப்ரீ, உணவு ஒவ்வாமல் இருக்கிறீங்க இது வந்து சாப்பிட்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உணவு. பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து குதிரைவாளி அரிசியை நம்ம எடுத்துக்கும் போது 18.6 கிராம் வந்துட்டு இதில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது கோதுமையை விட 6 மடங்கு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. 100 கிராம் வந்து குதிரைவாளியை நம்ம எடுத்துக்கும் போது 13.6 கிராம் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. அடுத்தது மாரடைப்பு வராமல் தடுக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாலிபிள் மற்றும் இன்சாலிபிள் ஃபைபர் இதில் இருக்குது. இந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து நீக்கிறதுனால மாரடைப்பு வராமல் தடுக்குது. உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவாக அமையும். இது பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் நம்ம சாப்பிடும்போது உடல் எடை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 13.6 கிராம் வந்து நார்ச்சத்து இருக்குது. கொஞ்சமாக சாப்பிடும்போது நமக்கு வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசை வந்து அதிகப்படுத்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புக்கள்லாம் வந்து நீக்கும். சிறுநீரை வந்து பெருக்கும். தேவையற்ற அதிகமாக இருக்கிற உப்புக்கெல்லாம் வந்து சிறுநீர் மூலயமா வெளியேற்றும். குதிரைவாளியில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், அயன், கால்சியம், மேக்னீஸ், பாஸ்பரஸ், விட்டமின் B1, B2, B3 இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை இது வந்து சரி செய்யும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்க குதிரைவாளியை நாம் எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தை வச்சு 9 வகையான ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல், நோ அடிட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது பார்த்திங்கன்னா குதிரைவாளி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உற்ற நன்மன்னு சொல்லுவோம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் பார்த்திங்கன்னா குதிரைவாளி தோசையை நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை சாதமாகவும் சாப்பிட்லாம். நாங்கள் இந்த குதிரைவாளியை வச்சு பெசல் தோசை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா குதிரைவாளி ப்ளஸ் பச்சைப்பயிறு நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பெப்பர்த்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் இதில் நல்லா டீஹைட்ரேட் பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நாங்கள் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக குயிக்காக நீங்கள் சமைச்சிடலாம். காலையில் ஒரு டிஃபனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு இந்த பெசரட் தோசை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் 9842045026. இது இல்லாமல் எங்களோட ஃபோன் வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திருஃபுட்ஸ் .in அப்படின்னு அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் எங்களோட ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் அதில் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இது இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜியோமார்ட் நீங்கள் வந்து வாங்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.